ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குடல் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்காக நம்ம கடாயில் ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொடிஞ்ச பிறகு நம்ம பச்சை மிளகாவும் பூண்டும் இடித்து வச்சது சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 பல்லு பூண்டும் ஒரு 2 பச்சை மிளகாவும் இடிச்சிருக்கேன் நல்லா. இப்போ இந்த சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இடித்தா போதும், இதை பேஸ்டாக்க வேண்டாம். இப்போ இதில் நம்ம 1 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம 1 கொத்துக்கு கருவேப்பிலையும் 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1/2 கிலோவுக்கு பீன்ஸ் நம்ம வெட்டி வச்சுருக்கத சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பீன்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி தெளித்து 1 மூடி போட்டு 1-3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பீன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பீன்ஸ் எப்போவுமே எலசான பீன்ஸாக இருந்தால் 7 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். அப்படி ரொம்ப முத்தின பீன்ஸ்னால் தான் நம்மளுக்கு 10 நிமிஷம் வரையும் ஆகும். திருப்பியும் மூடி வச்சு 1-2 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு 70% பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் லைட்டாக நம்ம தண்ணி தெளிச்சுட்டு 1 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம் இதில் காரத்துக்காக. இந்த டைமில் உப்பு நீங்கள் வேணால் செக் பண்ணிவிட்டு வேணால் ஆட் பண்ணிங்க. இந்த டைமில் இப்போ லாஸ்ட்டாக இன்னும் 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ பீன்ஸ் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. நம்ம லாஸ்ட்டாக இதில் 1/2 டீஸ்பூனுக்கு சிக்கன் மசாலாவும் 1/4 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ கார்னிஷிங்காக கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை இதில் சேர்த்துக்கலாம். அப்படி உங்ககிட்ட சிக்கன் மசாலா இல்லாட்டினா நீங்கள் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் பொரியல் நம்மளுக்கு பிளெயின் ரைஸோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா குழம்பு வெரைட்டி, மிக்ஸ் ரைஸ் எல்லாத்துக்கூடையும் நல்லா மேட்ச் ஆகும். சப்பாத்தி கூடையும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த டேஸ்டியான பீன்ஸ் பொரியலில் செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பயனான வீடியோஸ்க்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.